அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாம இருக்கீங்களா? டோன்ட் யூ நோ வாட் டு டூ நெக்ஸ்ட்? சார், ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கலாம், பயத்தில் இருக்கிறேன், வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாமல் வழியெல்லாம் இருக்கீங்களா? இப்படிதான் பேசினே இருக்கும்போது லைட்டு போயிடும். ஆனால் நீங்கள்லாம் டார்ச் லைட் யூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த டார்ச் லைட்டோட வேலை பார்த்தீங்கன்னா தூரத்தில் தான் இது வெளிச்சத்தை காட்டாது, தூரத்துக்கு வழி காட்டாது. ஆனால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் இது வெளிச்சம் காட்டும், ஒன்லி ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப தூரம் போகிறதுக்கோ அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுக்கோ பண்ணுறதுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க, வழி பிறக்கும். ஒரு நாள் ஒரு பொண்ணும் அப்பாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டார்க் கிளவுட்ஸ், இருட்டான கிளவுட்ஸ்லாம் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ முன்னாடி போகிற வண்டியெலாம் அப்படியே நின்றுட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லிட்டு, டாடி நம்ம வண்டியை நிறுத்திடலாம். அப்பா சொல்கிற இல்லாமல் நம்ம போயினே இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் இந்த பெரிய லாரி கண்டெய்னர்லாம் நின்றுடுச்சு. இப்போ சொல்கிற பெரிய வண்டியெலாம் நிற்குது, நம்ம நின்றுலாம். எடுத்துடலாம் இல்லை போயிட்டே இருக்கலாம்னு போயினே இருக்காங்க. திடீர்னு அந்த இருட்டை தாண்டி வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அப்பா வண்டி நிறுத்துறாரு. பொண்ணு ஏன்னு கேட்குது. திரும்பிப்பார், இருட்டில் நின்ற வண்டிங்கள்லாம் அங்கேயே இருக்குது, வெளிச்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தாண்டி வந்துட்டோம் நம்ம. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டோன்ட் அலவ் டார்க் கிளவுட்ஸ் டு ஸ்டாப் யூ. இருட்டான மேகங்களும் உங்களை நிறுத்த விடவே விடாதீங்க. பத்தடி நம்மளுக்கு தெரியலனா பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க, மற்ற அடிகள் மற்ற வழிகள்லாம் உங்களுக்கு பறக்கும், தானாக முன்னேறுவீங்க. காட் பிளஸ் யூ.